நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நினைக்கும்போது வைகை புயலே புயல் அடிச்சு ஓஞ்சமா இருக்கு பாருங்க. எப்படி எங்களோட என்ட்ரி எப்படி புயலே அதை சொல்லுங்க. பூரா இங்க ஊர் பக்கம் கேட்ட பூரா சவுண்ட் பூரா இங்க கொண்டாந்துட்டீங்க பூரா. ஆமா நீங்க வரீங்கிறப்போ இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லைனா எப்படி? வாடிப்பட்டி அந்த காரியாப்பட்டி கவுதாரிப்பட்டி எல்லாம் வந்துருச்சு. எல்லாம் வந்தாச்சு. பிரமாதமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி. உங்க எல்லாருக்கும் நன்றி. முதல்ல வைகை புயலே வணக்கம். வணக்கம்மா. ரொம்ப 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 நன்றி என்னோட ஷோக்கு வந்ததுக்கு. முதல்ல சொல்லிடுறேன், உங்களோட பெரிய ஃபேன். டெய்லி ஒரு காமெடியாவது உங்களுக்கு பார்க்காம நான் தூங்கவே மாட்டேன். ஒரு சீனாவது அந்த அளவுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அண்ட் இவ்வளவு நாள் நீங்க விஜய் டிவிக்கு வந்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இந்த ஒன் அவர் ஷோல எத்தனையோ ஆண்டு காலமாக நீங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதாவது தமிழ் பேசுகிற மக்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நடிப்பு மூலமாக, உங்களுடைய கலை மூலமாக. ஸோ இந்த ஒன் ஹவர் உங்களுடைய படத்தை பற்றியும் பேசுகிறோம், உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நிஜமாகவே எப்படி சார், சீரியஸான ஒருத்தரா இல்லை எப்போவுமே இந்த மாதிரி நாங்கள் படத்தில் பார்க்குற மாதிரியே நீங்கள் எப்போவுமே சிரிச்சுட்டு பேசிட்டு அந்த மாதிரி கலாட்டப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? இல்லை இல்லை, அது உண்மையிலே நிஜ வாழ்க்கையில் எப்பயுமே காமெடியாக தான் இருப்பேன். ஃபாதர்லாம் வந்து ஒரு நகைச்சுவை மன்னர் தான் அவர். எங்கிட்ட திரும்பலான பூரா இது இப்போ போனால் எங்களை கூட்டு தண்டு நடக்கிற ஆடிக்கு தான் படத்துக்கு போகிறது, ஆடிக்கு தான் வீட்டுக்கு வர்றது. கலை சம்பந்தப்பட்டதோடு கலந்து வாழக்கூடிய ஒரு கலை நகரம் மதுரை. நகைச்சுவைத்தாமா ரொம்ப விரும்புகிறேன் நான். சரி, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 25 வருஷங்கள் ஆயிடுச்சு தமிழ் சினிமாலன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக உள்ளே வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, வடிவேல் இருக்கார் அந்த படத்தில், அந்த படம் ஹிட்டுப்பா. அந்த மாதிரி உங்களை நம்பியே எத்தனையோ படங்கள் ஹிட் ஆயிருக்கு, உங்களை நம்பியே எத்தனையோ படங்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஹோல் ட்ரான்சிஷன் பீரியட் உங்களுக்கு எப்படி இருந்தது? தொழிலை மட்டும் பார்த்துட்டே இருப்போம், வளர்ச்சி அதுவாடு போயிட்டே இருக்கும். அதுவா நம்ம போய் அதை நினைச்சிட்டு வேலை செய்யக்கூடாது. ஓஹோ, நம்ம தொழிலும் கரெக்டாக செஞ்சுருந்தோம், அது தானாக வளரும். சினிமாவுக்கு போகிறோங்கிற ஐடியாவே முதல்ல கிடையாது எனக்கு. நான் சாதாரணமாக சும்மா தான் இருந்தேன். இங்கே வந்து யதார்த்தமாக ஒரு இடத்துல அது ஏவிஎம் ஸ்டுடியோலாம் சுற்றி பார்க்குறப்ப ஒரு ஷூட்டிங்கில் முத முத எந்தங்க கல்யாணின்னு ஒரு படம், அதில் டி ராஜேந்திர ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்கில் ஒரு பையன் சைக்கிள் பெல்ல திருடிட்டு போகிறான். அந்த சைக்கிள் ஓட்டுறவன் யாரா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஓட்டும் போது என்ன அங்கனக்குள்ள இன்னைக்கு இந்த கூப்பிட்டு, ஆமாம் என் சைக்கிள் பெல்ல திருடிட்டு போகிறாரு அந்த பையன். அந்த பையன் தான் அந்த படத்துடைய ஹீரோ. அது அப்படி அந்த மாதிரி வந்தவொடனே அதுக்கு முன்னால் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போன பின்னால் அங்கே என்னையா படம் பார்த்தான், என்ன அந்த படத்தில் வச்சுட்டு நீ இங்கே 6 மாதம் இங்கே தெரியுற, ஓ அந்த சைக்கிள் ஓட்டினது எல்லாம் பார்த்தாங்க. போய் படத்தில் வந்துச்சு எல்லாம் புட்டேஜில் போகிற விஷயமா, நம்ம புட்டேஜில் போகாமல் அதில் வந்துட்டான். என்ன இங்கே தெரியுற போய் நடியா நீ? அதுக்கு தான் ஆமாம், ஊர் நாடகங்கடம்லாம் நடிச்சிருக்கோம்ல, போய் அங்கிட்டு போய் தெரியும். அங்கே பூரா பேர் மல்லு கட்டி வம்பு கட்டி ஏற்றி விட்டாங்க வண்டியில். அப்படி வந்து தான் சினிமா. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்க கூட நன்றி சொல்லணும். மல்லு கட்டி ஏத்தி விட்டுருக்காங்க பாருங்களா. அப்படி வந்து அப்படி யதார்த்தமாக வந்தது. அப்புறம் அப்புறம் ராஜகிரண் சார் மூலியமாக அப்படி பாருங்க. அண்ட் நடுவில் ஒரு 2 வருஷம் நாங்கள் எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். உங்களுக்கு எப்படி இருந்தது அது? எனக்கு இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், எனக்கு கொஞ்சம் சின்ன கேப் கிடைச்சாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு இப்படி வீட்டில் மாக்கு தாய் தம்பி தங்கச்சி குடும்பத்து நண்பர்கள் இவங்க கூட எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு அப்படி இருந்தது. இருந்தாலும் மக்கள் பூரா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆமாம், என்னப்பா இது, ஏன் இப்படி, போய்யா போ, உன்னை தான் அதுதான் அனுப்பியிருக்கிறாங்க, எதுக்கு இங்கே வந்துக்கிட்டு போய் நடியா அப்படின்னு சொல்லி ரொம்ப. எங்கேயுமே போக முடியலை, எங்கே போனாலும் மக்கள் பூரா ரொம்ப நீ இல்லை, நீ எது சொல்கிறதா இருந்தாலும் சினிமாவில் சொல்லிக்கப்பா, வெளியில் வந்து சொல்லாத போ அந்த மாதிரி சொல்லிட்டேன். அட்வைஸ். ஆமாம், நீ சினிமாவில் நீ இருக்கணுமாப்பா அப்படின்னா, இல்லை இல்லை அது பண்ணுற போகிற போகிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்தேன். தெனாலிராமன் ஒரு படத்தை ரெடி பண்ணி அந்த படம் மூலியமாக மறுபடியும் உள்ளே வந்தேன். ஆக எங்கேயும் போகல, வெளியே எங்கேயும் போகல, எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தான் இருக்கணும். நம்ம எங்கேயும் போகலையே, நானாக போயிருக்கேன், ஆனால் எல்லார் வீட்லேயும் இருக்கேன் நான்.
ஓகே, இப்போ தென்னாலிராமன் பற்றி பேசுவோம். உங்களோட ரீஎன்ட்ரி நாங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம். ஸோ இந்த படத்தை ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா எங்களுக்கே அது பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு தான். என்ன இருந்திருக்கும் அந்த படத்தில் அப்படி அவர் வந்து ஓகே சொல்கிறதுக்கு அப்படின்ட்டு? அது என்னவா இருந்தது? எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து ஓகே இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்தீங்க? அதாவது இப்போ ஒரு அந்த சிறிய இடைவெளிக்கு பின்னால் ஒரு படம் வந்தால் நிம்மல் வந்தால் நம்ம சும்மா அந்த ட்ராக்லாம் வரக்கூடாது. இல்லை இப்போ நான் அந்த கேப்பில் ட்ராக் ரொம்ப கிடையாது எங்கேயுமே. ட்ராக்கில் வந்தோம்னா நல்லா இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு சிறந்த படமாக இருக்கணும். மக்கள் மத்தியில் குடும்பத்தோட குழந்த குட்டியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு குடும்பமும் எனக்கு ஒரு மன்றம். எல்லாருக்கும் ரசிகர் மன்றம் தனியாக இருக்கும். எனக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் மன்றம் தான். அந்த என்னுடைய ரசிகர் மன்றம் கூட இந்த படத்தை வந்து குடும்பத்தோட குழந்த குட்டியோட பெரியவங்களோட வந்து ஹாப்பியா எல்லா மெம்பர்ஸும் வரணும் மன்றம். ஆமாம் ஆமாம். அதுக்கு ஒரு வீட்டில் ஒரு 10 பேர் ஆனால் ஒரு 3 குழந்தை இருக்கும். அந்த 3 குழந்தை அந்த அம்மா அப்பா அத்தை மாமா அவங்கள கூப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த அம்மா அப்பா அத்தை அவங்க என்ன பண்ணாவே அந்த பெருசு அதுக்கு மேலே இருக்காங்க பாருங்க. குச்சியை விட்டுக்கிட்டு எந்திரிக்க முடியாமல் அரே தண்ணி விட்றா அரே தம்பி அப்படின்னு கேட்டுக்குள்ள கிடக்குங்களே அவங்களெல்லாம் அவங்களுக்கு வந்துடுவாங்க. ஆக அந்த 2 புள்ள 3 புள்ள இருந்தால் வீட்டில் இருக்க குடும்பத்தையே கூட்டி வர்ற அளவுக்கு ஒரு படம் வேணும். அப்படி படம் எதுவாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணோம். அதை கரெக்டாக பிளான் பண்ணோம். அடித்தான் மக்கள் மத்தியில் அதே மாதிரி கூட்டம் கூட்டமாக கும்பல் கும்பலாக கொத்து கொத்தா குடும்பத்தோடு வீட்டை போட்டு சாவி கொத்த கையில் வச்சுட்டு எல்லாம் படம் பார்த்து வர்றாரு. அப்படியே கலகலகலகலகலகலகலன்னு போய்கிட்டு இருக்க கூட்டம். ஓகே, படம் பேசின உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம். நான் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம டாக்டர் கமல்ஹாசன் சார் அடுத்தபடியா சரி ஏக்கச்சக்கமான கெட்டப் போட்டிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த மைண்டில் இதுக்கு இந்த மாதிரி கெட்டப்புக்கு நம்ம இப்படி தான் ரெடியாக வரும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணும்? ஆ 25 வருஷமாக இருக்கும்போது எப்படி எப்படி நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி எப்படி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி எப்படி பண்ணுறீங்க? இல்லை கரெக்டாக நீங்கள் கேட்ட கேள்வி, அது நல்ல கேள்வி. அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னேன், மதுரை மாநகரம் அந்த ஊரில் நீங்கள் பார்க்காத கேரக்டரே இருக்க முடியாது. ஓ, இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் ரியல் லைஃப்ல எங்கே? ஆமாப்பா ஆமாப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே நல்லது கிட்ட நடக்கத்தஞ்சு. இப்போ ஒரு வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு. இப்போ டெத் ஆகிட்டு என்ன செய்வோம், அங்கேருந்து நேரம் அந்த பாடியை தூக்கிட்டு அப்படியே நேராக போவோம். ரோட்டில் பார்க்குறோம்ல போகிறப்ப ஆடிக்கிட்டே போவாங்க. அந்த கொண்டு போய் அடக்கம் பண்ண ஒரு ஆட்டம் பாட்டம். அதுக்கு முன்னால் அந்த கேர வீட்டில் ஒரு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் எல்லாமே எல்லாமே கேரக்டர் தான். அது இது எல்லாமே ஒரு கேரக்டர் தான் நான் பார்ப்பேன். ஆட்டம் பாட்டம் அதை கொண்டு போய் முடிச்சாச்சு. ரோட்டில் ஆடிக்கிட்டே போய் இறக்குறான். இறக்குனா அங்கே வெற்றியான வந்து சரியாக புதைக்க விட மாட்டாங்க. காய்ச்சி காய்ச்சி அவனை போட்டு படாத படுபடுத்து அவனை போட்டியும் செய்யும். இதுக்கு உதாரணத்துக்கு நான் வெட்டியாங்கிட்ட பார்த்துருப்பேன். ஏன்னா அந்த வெட்டியான் படுற பாடு என்ன இருக்குன்னா, இங்கேருந்து போகிறப்பே அவன் சத்தம் இல்லாமல் கொண்டு போய் அடைக்க அடக்கமெண்ட்டு வர வேண்டியதானே. ஆமாம், அந்த பாடியை ஐயோ செத்து நிம்மதியாக கொண்டு சேர்க்க மாட்டேங்கிறான் இல்லைன்னு அதே எந்திரிச்சிட்டு அழுதுரும். அந்த மாதிரி நம்ம ஊர் பக்கம் அந்த 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 அலப்பறகில் புறையெல்லாம் இருக்கும்ல, இது எல்லாமே ஒரு கேரக்டர் தான். ஓகே, ஒரு டோபியாக இருக்கட்டும், ஒரு ஒரு டீ அடிக்கிறவராக இருக்கட்டும், ஒரு கைவண்டி தொழிலாளியாக இருக்கட்டும், ஒரு சே தொழிலாளியாக இருக்கட்டும், ரவுடி கேரக்டர் எல்லாமே பார்ப்போம்ல. டே துண்ட கீழே போடுவான், எட்ரா எட்ரா சரியான ஆம்பளை, எட்ரா 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 எட்ராம்மா. ஆமாம்மா, யாருமே எடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த துண்டை போட்டு இவன் கத்திக்கிட்டே நிற்பான். இப்போ துண்டு இப்படி துண்டு இப்படி கிடக்கும். இப்போ லாரிக்கார் வருவார், ஃபஸ்ட்டு ஒரு லாரி வரும். அது துண்டு இப்படி கிடக்கும் போது அந்த துண்டை பார்த்துட்டு துண்டுக்கிட்ட வருவார், டேய் ஏத்திருவியானி ஏத்திருவியானி ஏத்தாளே ஏற்ற துண்டு ஏத்துறது என்ன ஏத்துறது ஒன்றா ஏத்துறா ஏத்தி பாடுறா. அவர் படக்கிற வண்டி நிப்பாட்டி அந்த லாரியை எரிபிள்ஸ் எடுப்பார். பின்னால் பஸ் நிற்கும், அதுக்கு பின்னால் பூரா அந்த காரு கீரு எல்லாம் 30 வண்டி நிற்கும். அந்த 30 வண்டியும் பின்னால் போவாங்க. இப்படியே எரிபிள்ஸ் எடுத்து உடிச்சு அப்படியே திருப்புவான். திருப்பும்போது அந்த டயர் வந்து நுனியில் அந்த துண்டு மேலே படம் போகும். ஆய் அப்படிமா மறுவிங்க, ஐயோ ஐயோ என்ன ஒரே ஒருத்தன் தான் கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த ஒரே ஒருத்தருக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆமாம், அவ்வளோ வண்டியும் பின்னால் போய்கிட்டு சுற்றி இருக்கேன் பூரா ரோட்டில் நிற்கிறோம் பூரா வடி கேட்பான். அப்புறம் பின்னால் இருக்க கார்காரன் பூரா வந்து இந்த லாரிக்காரன் திட்டுவாங்க. மனுஷனா என் எருமை மாடு உன்னை நம்பி 1 மணி நேரமா நாங்கள் எல்லாம் நிற்கிறோம். ஒவ்வொரு பசங்களையும் பாசஞ்சர் 60 பேர் உட்காந்துருப்பான். ஒருத்தன் கூட இறங்கி அவனை இப்போ தொலைவாங்க. யாரா இருப்பான் அவன், எப்படி ஒரு 5-6 கொலை பண்ணியிருப்பானோ, இப்படிலாம் பல பல கற்பனையிலே அவன் ஒன்றும் செய்ய மாட்டாங்க.
நகைச்சுவையை கொடுக்கணும். சில பேரோட உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. இப்போ யங் ஹீரோஸில் தனுஷ் சாரோட நீங்கள் நடித்ததில்லை, கார்த்தி அவங்களோட நடித்ததில்லை. ஸோ இந்த காம்பினேஷன்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா யாரையாவது? இப்போ எப்போ யார் கூட நடித்தாலும்ப்பா இப்போ அந்த கதையில் நம்மளுக்கு என்ன வேஷம் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தீங்களா, இங்கே சூர்யா இருப்பார், அங்கே சூர்யா இருப்பார், இங்கே விஜய் இருப்பார். இப்போ ரெண்டு பேர் கூட ட்ராவல் பண்ணோம்ல, அதில் ஏதாச்சும் ஈகோ இருந்துச்சா? இல்லை, அது இல்லாமல் இருக்கணும். ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் படம் நினைக்கிற ஒரு சீன் நினைக்கும் போதே எனக்கு சித்திக் சார் ரொம்ப அழகாக டேட் பண்ணியிருப்பாரு. ஆக நகைச்சுவைங்கிறது வந்து அந்த படத்துக்கு யார் ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாங்களோ அந்த விரும்புகிற கேரக்டர் படத்தில் இருந்தால் தானே பார்ப்பான். ஸோ நீங்கள் சொன்னீங்க சார், யங் ஜெனரேஷன் ஆக்டர்ஸோட கண்டிப்பாக நடிப்பேன், நல்ல ஒரு கேரக்டர் இருந்ததுன்னா, நல்ல ஒரு களம் இருந்ததுன்னா நடிப்பேன் அந்த படத்துலன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஒரு யங் ஜெனரேஷன் டிரெக்டரோட தான் நீங்கள் உங்களுடைய ரீஎன்ட்ரி படத்தை கொடுத்துருக்கீங்க. ஸோ எப்படி ஒரு யங் டைரக்டர் எப்படி செலக்ட் பண்ணீங்க? டைரக்டர் யுவராஜ் தயாளன் ஒரு இளைஞரவர். அவர் வந்து இது இந்த மாதிரி தெனாலிராமன் கதை நான் கேட்டிருக்கேன்றதை கேள்விப்பட்டு அவர் என்னுடைய நண்பர் மூலியமாக அவர் சொல்லியிருப்பார், சொல்லியிருக்காரு. அப்போ அவரை கூப்பிட்டு வர சொல்லி கேட்கும்போது அதில் ஒரு லைன் சொன்னார் அவர். அந்த கதையை சொல்லும்போது அதில் ஒரு சில இடம்லாம் எனக்கு கப்பன் லேசாக அந்த கதையை சொல்லிவிட்டு ஓப்பனிங் அந்த கிளைமேக்ஸின் சொல்கிறப்ப எனக்கு பிடிச்சிக்கிச்சு. சார் கரெக்டான ஆளாக இருக்காரு, உங்கள் என்ன வயசு அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு வயசு 26 என்ன சார் எனக்கு அப்படின்னாரு. சரி, இந்த கதையை நீங்கள் இன்னும் சரி பண்ணுங்கள், உங்கள் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன், என்னையும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்த்துங்க அப்படின்னேன். சார் ஏன் சார் நான் வேணாங்கிறீங்களா வேணுங்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, ரொம்ப சந்தோஷம் சார், நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்கிறது அப்படின்னாரு. சேர்ந்து இரவும் போகலுமா அவங்க கூட நானும் கடைசி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதையோடு சேர்த்து இந்த தென்னாலி நாம மிக்ஸ் பண்ணி அந்த மன்னர் கிண்ணர் ஆச்சுக்கு பூச்சுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது நர்சஸ் காஃபி வித் டிடி பவர் பை விபி ஜெயசனே கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா. இப்போ வந்து அதை விட ஜாலி செக்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஃபுல் சந்தோஷம் தான், ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் நான் உங்களுக்காக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்து பார்த்த உடனே உங்களுக்கு பிடித்த நபர்கள் அந்த ஃபோட்டோவில் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் பேசலாம், அந்த ஃபோட்டோ எடுத்த தருணத்தை பற்றி பேசலாம். எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஆடியன்ஸ்க்காக. ஓகே, காவலன் இளைய தளபதி விஜயோட நீங்கள் பண்ண ஒவ்வொரு காமெடியும் அப்படி இருக்கும். ஆமாம், காவலன் தான் இது சித்திக் சாருடைய டைரக்ஷன் எடுத்தது. ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்து இந்த படம், இந்த படத்தில் வந்து இந்த கதையை ரொம்ப அற்புதமாக அவர் அமைச்சிருப்பார் சித்திக் சார். அதில் விஜய் சார் கூட த்ரூட்டாக நீங்கள் பண்ணணும் சார். படம் முழுக்க எப்படி ஃப்ரெண்ட்ஸில் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணணும். விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு கதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வர்றப்ப நடிக்கும் போது என்னுடைய காமெடி பார்த்து ஸ்பாட்லேயே சிரிச்சிருவாரா? நிறைய சீன்ல நாங்க பாத்துறோம், அவர் சிரிச்சிட்டே இருப்பாரு. ஆமா, கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா நான் நடிக்கும்போது சிரிச்சிட்டே இருப்பாரு. ஆமா, அதே மாதிரி இந்த படத்துல ரொம்ப இடத்துல ரொம்ப ரசிக்கக்கூடிய சீன் நிறைய இருக்கு. அவர் பார்வதி நம்பியார்னு, அது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க பார்வதி நம்பியார்னு? அவர் டைரக்டர், எல்லாமே அவரு. அவர் வந்து பாடி, இன்னொருத்தருக்கு பாடி கேட்ட, முதலாளிக்கு பாடி கேட்டா இருப்பாரு, நான் இவருக்கு ஜோடி கேட்டா இருப்பேன். இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியுமே ரொம்ப எல்லாருமே ரசிக்கக்கூடிய காட்சி. ஒரு பெரிய வெற்றி படத்தை தான் கையில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆமாம், அடுத்தது சத்யராஜ் சாரோட சேரும்போது எப்படி இருக்கும்? அதாவது மிகப்பெரிய ஒரு நடிகர் அவர் சத்யராஜ், தலைவர் தான் கூப்பிட்டு வரேன்.
ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பார். ஒவ்வொரு காட்சியிலையும் வந்து அது ரொம்ப ஹீரோக்கள் ரொம்ப அதிகமாக சொல்கிறத விட இவர் ரொம்ப சொல்லுவார். சொல்லி அந்த சீனை ரொம்ப வளர்ப்பது. இவர் நம்மளுக்கு நிறைய டைலாக்லாம் எடுத்து கொடுத்து அந்த டைரக்டர் நானும் இவர் மூணு பேரும் சேர்றப்ப அப்படியே அது போய்கிட்டே லெங்க்தான் போய்கிட்டே இருக்கும். போய் நல்லா இருக்கும். அதை கூட ரொம்ப பிரமாதம் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு எனக்கு பிடித்த. அதுவும் இந்த சீனில் கடைசியில் உங்களே வந்து காசு கொடுக்க சொல்லுவாரு சம்பளம் ஏற்றி. தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப ரசிக்கிறவன் நான். அவருக்கு மேலே இவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமாம் அப்படி அவரும் பயங்கரமாக ரசிப்பார். ஆமாம் ஆமாம் காமெடிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் அவர் சிறந்த நடிகர். அவர் இவர் கூட நடித்த படம்லாம் பெரும்பாலும் ரொம்ப நகைச்சுவையாக தர்றது. ஆமாம் ஓகே அடுத்தது. ஆமாம் இது நல்ல ஒரு வெற்றி படம் அது. சந்திரமுகி ரஜினி சார் கூட நடித்தது அது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் அவர் வந்து ஏன் லெவலுக்கு காமெடி பண்ணணுங்கிறத முடிக்க வந்துட்டார். ஏன்னா நான் அப்படி பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதில் ஒவ்வொரு சீனுமே என்கிட்ட கேட்டு அவர் வடிவில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க கேட்பார். கேட்டு அந்த டைமை கரெக்டாக கேட்டு வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல நிறைய ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டுருப்பாங்க. அது வந்து காதலிக்க நேரமலையில் வந்து நாகேசன் பாலியாவும் பண்ண ஒரு காட்சி அது. அந்த காட்சியை தூக்கி சாப்பிட்டு அவங்க கலர் வேற அது. ஆனால் இந்த படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து அடி நொறுக்கி அள்ளிட்டு போவாங்க. அது அவரு கூட சேர்ந்துருக்கேன் நான். ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை சொல்லக்கூடாது பெரிய அளவு. இந்த படத்தில் ஒரு அபூர்வமான ஒரு காமெடி சீன் சீன் எல்லாம் அந்த சீன் அந்த படத்தில் எல்லா சீனுமே சூப்பராக இருக்கும். முருகேஷா அப்படின்னு அவர் கூப்பிடும் போதே முருகேஷ் அவ்வளோ அழகாக இருக்கும். யானையெல்லாம் செத்து கிடக்கும். அவரை பற்றி சொல்லுங்கள். அவரோட ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த படத்தில் வந்து ஜோதியாவும் நீந்தாங்க வடிவர் ரெண்டு பேரும் தான். அப்புறம் தான் நானும் நான் ரொம்ப அது என்ன என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கதை அப்படி வந்திருக்கு வடிவர் பிரபாவமாக இருக்கு நீங்கள் கதையை கேளுங்க நீங்கள் அப்படின்னு ஒன்று கதையை அப்புறம் சொன்னாங்க. எனக்கு சொல்லி கேட்குறப்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது அந்த கதை. அதில் ரொம்ப எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி என்னை ரொம்ப அந்த படத்தில் வந்து மேடையில் சொன்னார்ல. ஆமாம் முதல்ல வடிவல்கிட்ட காய்ச்சிட்டு வாங்கன்னு சொல்லி பெரிய பரபரப்பு உண்டாக்குனார். அவர் ஒரு பெரிய மனசு மண்டல உயர்ந்த மனிதன். அவர் கூட நடிச்சதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கு. பெருமையான விஷயம். நல்ல விஷயம். சூப்பர். அடுத்தது அடாடாடா தேவர் மகன். அந்த படத்தில் கமல் சார் அந்த படத்தை பற்றியே நம்ம பேசலாம். அதில் காமெடி கேரக்டர் எல்லாமே உங்களுக்கு அழகாக அமைஞ்சிருக்கும் அந்த படத்தில். ஆமாம் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் பெரிய யூ-டர்ன் பண்ணி விட்டது இவர் தான். அதாவது பெரிய எனக்கு கடவுள் மாதிரி வருது. சிங்கார வேலன். ஆமாம் மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி. ஆமாம் 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 கமல் சார் வந்து ஃபஸ்ட்டு படம் ராசாவின் மனுஷன் சொல்லி நடித்ததுக்கு பின்னால் எனக்கு கூப்பிட்டு சினிமா உலகத்தையும் என்னை திரும்பி பார்க்க வச்சது இந்த படம் தான். எனக்கு அதில் கமல் சார் தேவரமல்ல இசைக்கு கேரக்டர் கொடுத்தாரு. இசைக்கு ரொம்ப அவர் கூட நடித்து என்னை பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சு பேசி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஐயா சிவாஜி ஐயா கிட்ட என்னை வந்து அறிமுகப்படுத்தி அவர் சிவாஜி என்னை கூப்பிட்டு டே இந்த பையன் நல்லா நடிச்சுக்காண்டா இவர்கிட்ட அருமையாக நடிச்சுக்கான் இந்த மதுரை பாஷையில் என்னை விட வேண்டாண்டா சுத்தமாக பேசினா அப்படின்னு சொல்லி என்னை தட்டி கொடுத்து மறக்கவே முடியாதுல்ல அந்த ஒரு லேசாக அவன் கொஞ்சம் லேசாக என்னையே லேசாக அந்த ஒரு கையை வெட்டி போடுவாங்க. அந்த கை வெட்டுற காட்சியில் எனக்கே ஒரு மாறி ஆச்சுரா ஒரு நல்ல ஒரு நடிகன் அவரோட நீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் முன்னால் தட்டி கொடுத்து ரெண்டு 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 எவ்வளோ பெருசு இங்கிட்டு சிவாஜி ஐயா அங்கிட்டு கமல் நடுவில் நானும் கூணி குறுகி போய் அப்படியே அந்த அளவுக்கு பாராட்டப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு படம் அது. ஆ பிரபுதேவா சொல்லுங்க. சங்கர் சார். ஆமாம் பிரபுதேவா சார் சாதாரண அதாவது சும்மாவே கொட்டு இல்லாமல் ஆடுவார். இவர் இவருக்கு கொட்டு வச்சிருந்தாங்க கால் தரையிலே இருக்காது. ஆனால் இவர் கூட என்னை ஈக்குவலாக ஆட வச்சு மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு வாங்கி கொடுத்தாரு எனக்கு. ஆமாம் பிரபுதேவா படம் சங்கர் சார் டேரக்டர் ஒரு ஃப்ரெண்டா பிரபுதேவா ஃப்ரெண்டு ரொம்ப எனக்கு ஒரு தீவிர ரசிகர். அவருடைய படங்கள் டைரக்ட் ஆமாம் அவர் பொழுது போலன்னா எந்த ஏதாச்சும் வம்படுத்திட்டு பாத்திரத்துக்கு மேலே போட்டுகிட்டே இருப்பார். அது விளையாட்டாங்க பாத்திரத்துக்கு போடுறது ஒரு விளையாட்டு. இவ்வளோ பாத்திரத்துக்கு எடுத்துட்டு போட்டுட்டே இருப்பார். போயா போய் தொலையான்னு போயிடும். எங்கே போனாலும் விளையாண்டுக்கிட்டு இருப்பார். ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரசி எனக்கு இந்த படத்தில். என்னைய ரொம்ப மக்கள் மத்தியில் நானும் ஒரு பெரிய ஒரு நடன கலைஞருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த பேட்டரை பாட்டில் வந்து அப்படி ஆடி இருப்பீங்களே தரையில் விழுந்து அவர் அவர் நின்னா கூட நீங்கள் ஆடிக்கிட்டே இருப்பீங்களே ஒரு பாட்டியோட. எனக்கு நான் கற்றுக்கிட்டது அங்கே இவர் பாட்டி கற்றுக்கிட்டது இங்கே.
இப்ப நடன ஸ்கூல்ல கத்துக்கிட்டாரு நம்ம ஊர்ல கத்துக்கிட்டோம் அது பரதநாட்டியம் வேற கத்துக்க போறீங்களே இந்த படத்துல ஐயோ ஒரு இதுல நடிச்சுட்டு தலையெல்லாம் சொல்லிக்கிட்டு ஆமா ஹேதப்பட்ட ராணிப்பட்ட குடம்பட்ட பேட்டாரா குஞ்சரமாதம் பாடிக்காங்கப்பா ஆமா அப்போட்டு ரொம்ப என்னை போட்டு அந்த பாட்டு ஒரு வாடி அப்படியே பாடுங்க சார் உங்க வாயில கேட்க சந்தோஷமா எனக்கு நான் பாடல அந்த பாட்டு அது நீங்க பாடின அதை கேட்க நாங்கள் சந்தோஷப்படுவோம் அந்த லேடிஸ் வாய்ஸ்ல பாடுறது அம்மா பேட்டம் பேட்ட ஏனாம் பேட்ட தேங்காமட்ட பேட்டாப்பட்ட ராணிப்பேட்டை குரம்பட்ட பேட்டாரா தும்புடக்கடை 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 ஆடி என் கவட்டுக்குள்ள அவர் போய் அவர் கவட்டுக்குள்ள நான் போய் பெரிய மறக்க முடியாத ஒரு படம் நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்காருல உங்களுக்கு நிறைய அவர் டைரக்ட் பண்ற படங்கள் எல்லாம் இப்ப ஹிந்தில வம்பல் ஆயிட்டாரு தமிழ்ல இல்ல போயிட்டாரு இங்க இருந்து அனுப்பி வச்சிருக்கான் போய் எங்க இருந்தா நல்லபடியா இருந்து ஆமா நம்ம ஊருக்கு பேர் வாங்கி தட்டுறோம் ஓகே குட் நெக்ஸ்ட் இவர் யாரு ஓ கட்டந்துரை ஆனா இந்த கெட்டப்ப போட்டு எவ்வளவு பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா இப்போ வரைக்கும் எவ்வளவு காமெடி கலைஞர்கள் சின்ன திரையில இருந்து உருவாகி இருக்காங்க எப்படி இந்த மாதிரி கெட்டப் எல்லாம் நீங்க உருவாக்குறீங்க இது கேக்குறதுக்காகவே நாங்க அதை வச்சோம் ஏன்னா அது ஒரு அவுட் ஆஃப் தி வேர்ல்டு கெட்டப்புங்க மக்கள் மத்தியில் நிறைய கிடக்குங்க எக்கச்சக்கமா இருக்குங்க இது எங்க இருந்து சும்மா ஒரு ஸ்பூனு இதெல்லாம் ஊர்ல நடக்கிறது தானே இது ஊர்ல யாரோ இருக்காங்க முதல்ல வந்து அப்படி பாக்குறது அப்படியே ரவுண்டாக ஒருத்தன் மிரட்டுறது அதை மிரட்டினோன்னா அவன் மிரட்டும் போது அப்படியே ஏய் என்ன என்ன ஆள் அடித்தாம்னா அந்த கதை அது என்ன ஆள் அடித்தாம்லம்மா ஒன்று அவன் ஆமாம் அடித்தேன் என்ன செய்யணுங்கிற நீ என்ன சப்போட்டா அப்படிமா இல்லை அதுக்கு இல்லை அடித்தது உண்மையா இல்லையா ஆமாம் அடித்தம்டா அப்போ என்ன செய்யணுங்கிற சரி விடுப்போம் சரி ரே ரே நல்லா அடித்தேன்னு சொன்னக்கூடாது என்னமோ அடிக்க போகிற மாதிரி வந்த நீ இப்போ என்ன அப்படிங்கிறது அப்புறம் அவன் டே அப்படின்னு அடிப்பான் ஏ எம்எல்ஏ கை வைக்கிறியா இவர் வேணாம் அந்த வேணாங்கும்போது விட்டு வாங்கின்னு ஒரு நினப்பு வேணாம் வேணாம் அடிச்சா என்ன பண்ணுவேன் அப்போ டப்பு 100 அரை ஒன்று வேணாம் அங்கேயே சுற்றி இறங்குது ஏ என்னடா வேணாம் டப்பு 100 அரை ஒன்று வலிக்குது அப்போ அந்த நேராக விட மாட்டாங்கன்றது தெரிஞ்சிடும் உண்மை அப்போ தமிழா அப்போ கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இறங்கணும் கீழே ஆமாம் உடனேலாம் இறங்கிடும் ரொம்ப பெரிய உலகத்துக்கு ஏங்க இன்னைக்கு 99% அப்படி தான் இருக்காங்க என்னங்க நீங்கள் வெளியில் போய் பாருங்க இந்த கடைசியில் இந்த படத்தில் கடைசியாக வந்து அப்படி மேலே அழுதுருவேன் அது ஏன் அழுதுருவேன்னா ஏன் அழுத என்ன உலக அழிஞ்சிருமா அதே தான் இதுலேயும் பண்ணியிருப்பேன் நம்ம ஆரியான ஒரு படத்தில் அந்த ஒரு பொண்ணு ஆமாம் அதாவது கடைசியில் எஸ்டீம் ஆகும்போது எல்லாரும் இப்படி தான் செஞ்சிருவாங்க நிறைய பேர் இப்படி சொல்லி பயமுத்திட்டு வாழ்றவங்க கொல்ல பேர் ஆமாம் இந்த பொண்ணில் சீரியஸாக சொல்லுவீங்க நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இல்லை நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் இனிமே மனு சரி நீ லவ் பண்ணா என்ன நான் லவ் பண்ணா என்ன அந்த குடும்பம் நாசமாக போகணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி மனப்பாடம் பண்ணி தெரியல நீங்க நான் வந்து அப்படியே பாட்டு வந்து ரசிக்கிறேன் இல்லையா அதனால அது எங்களுக்கு அப்படியே மனப்பாடம் பண்ணி கடைசியில் இவர் இந்த நடிகரை எனக்கு ஓரளவுக்கு பிடிக்கணும் எனக்கு நான் இவர் படத்தெல்லாம் நான் கொஞ்சம் நானும் மக்களோட மக்களை உட்காந்து பார்த்து கரெக்டாக நடிச்சிருக்காரா அப்படின்னு கரெக்டாக பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணுவேன் செக் பண்ணும்போது கரெக்டாக அந்த இந்த இடத்துல டைலாக் வரணுமே வந்திருக்குமா கரெக்டாக வந்து விழுவேன் ரைட்டு கரெக்டாக தான் போட்டிருக்கோம்
கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி பவர்ட் பை விஜய் சென்னை, கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா. வெல், வைகை புயல் இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. பட் ராபிட் ஃபயர் நம்ம அவரோட விளையாடுறதுக்கு முன்னாடி இன்னொரு கெஸ்ட் நான் கூப்பிட போகிறேன். அவருக்கு ரொம்ப பரிச்சயமானவர் தான் இந்த கெஸ்ட்டும் கூட. அண்ட் அவருடைய ரீஎன்ட்ரிக்கு இப்படி ஒரு டிரெக்டர் அவர் ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்னு அவரே கூப்பிட்டு கேட்கணும். ஏன்னா இவர் ஒரு யங் டிரெக்டர். லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் யுவராஜ். ஃபர்ஸ்ட் படம் ஒரு வித்தியாசமான ஒரு படமாக எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. செகண்ட் படமே பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஆக்டர், அதுவும் அவருடைய ரீஎன்ட்ரி அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய பொறுப்பு. இதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ப்ரெஷர் இருந்துச்சு, நிறைய பெரிய ப்ரெஷர் இருக்கும். டெஃபினட்டாக ஹிட் கொடுத்தே ஆகணும், வேற சான்ஸே கிடையாது. அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற சேர்ந்துக்கோ அப்படிலாம் கேட்டு டென்ஷன் பண்ணி விட்டாராம். அம்மா, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, அது பெரிய ஜீனியஸ் அவர். அவர்கிட்ட நம்ம வந்து சிஷியனா சேர்றது தான் பெரிய விஷயம். நாம ஒரு ரூம்மேட் ஆயிட்டோம். அந்த மாதிரி எனக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. நிறைய நிறைய எக்கச்சக்கமா இதை வச்சு நான் வாழ்க்கை முழுக்க சினிமாவில் இருக்கலாம். அந்த அளவுக்கு டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. இல்லை, நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுங்கிறது உண்மையா இல்லைங்கிறத சொல்லுவேன். இப்போ நான் சொன்னது கூட பொய்யா இருக்கேன். நிறைய இருக்கு, நிறைய இன்புட் இருக்கு. ஒர்க் பண்ணனா இல்லையா அதை சொல்லுங்க. ஐயோ, அசிஸ்டன்ட் டைரக்டர் தாண்டி ஒர்க் பண்ணிருக்காரு அவர். நிறைய. ஓகே, கரெக்ட் சார். வந்தாரா? வந்தாரா? வந்துட்டாரு. போட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்போ போட்டு அவரை பத்தியே போட்டு வாங்க வேண்டியது இருக்குண்ணா. அப்ப நான் இப்போ நான் நடத்த போறது ராபிட் ஃபயர். நான் எவ்வளவு என்ன என்ன பாடுபட போறீங்க? ஆமா, கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கே. சரி, முதல்ல அவர் வந்திருக்கனால அவர்கிட்ட ராபிட் ஃபயர் கேட்டலாம். சிவராஜ், ஃபர்ஸ்ட் அந்த ராபிட் ஃபயர் ரவுண்ட் உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ராபிடா ஆன்சர் சொல்லணும், உண்மையா ஆன்சர் சொல்லணும். ஓகே. தப்பா சொல்லிட்டீங்க, மழுப்புறீங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னு பெனால்டி. எப்பயுமே உண்மையா பேசுறதுதான். அப்படியா? அது அது எனக்கு தெரியாது, எனக்கு அது உண்மையா தோணணும். இல்லைன்னா அவ்வளவுதான், பெனால்டி தான் உங்களுக்கு. ஓகே, நீங்க டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ அஜித். பயங்கர ஸ்டைலிஷான ஆசையா தான் இருக்கு அவருக்கு. தமிழ் சினிமாவில ரொம்ப அழகான ஹீரோயின் யாரு? நயன்தாரா. நயன்தாரா டப்பு டப்புன்னு சொல்றாப்லே, என்ன ஏதோ குறியேக்குற மாதிரி இருக்கு. அவர் குறி சொல்லுவாரு. சரி, தெனாலிராமன் படத்துக்கு வடிவேல் சார் வந்து நோ சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? வேற ஆள தேடி போயிருப்பாரு. சரி, இது அவருக்கான கேள்வி. நோ சொல்லியிருந்தா இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதே வாசலுக்கு போய் அவர் கிட்ட பாத்தீங்கல சுதா சார், நான் போட்ட பிட்டு வச்சு அப்படி வந்துட்டார். அப்படி வந்துட்டாருன்றீங்க? ஐயோ, ஹெல்ப் பண்ணிட்டீங்களே இப்படி. சரி, இந்த யூஷுவலா இந்த ஃப்ளவர் குவெஸ்டின் நாங்க எல்லார்கிட்டயும் கேட்போம். பட் சார் கிட்ட நாங்க கேட்க முடியாது, அதனால இதை நாங்க உங்ககிட்ட தான் கேட்க போறோம். ஓகே, ஓகேயா? ப்ளீஸ் செஞ்சுக்கோங்க. ஒரு யங் ஜெனரேஷன் டைரக்டர்ங்கறனால ஐ திங்க் நீங்க தான் இதுக்கு பெர்ஃபெக்ட் ஆன்சர் பண்ண முடியும். என்ன கேள்வி தெரியலையே. ஓகே, மூணு கலர் ஃப்ளவர் கொடுத்திருக்கேன். ஓகே, அதுல எல்லோ பாத்தீங்கன்னா சார் நட்பு, ரெட் வந்து காதல் லவ், ஒயிட் வந்து மேரேஜ் ப்ரொபோசல். ஓகே, உள்ள பூரா உள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்கு தான் இல்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நயன்தாரா. நயன்தாரா, ஓகே. அடுத்து கல்ச்சர் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். யார்த்தி தான் காதல்? கட்ரினா கைஃப். கத்திரிக்கா மேரேஜ்? ஆமா, இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் தாங்க. கற்பனையில கூட அப்பா உலக நடிப்பாரு முடியலையே. இல்ல, ஆமா, இது அவங்களுக்கு தான். அவங்களுக்கு தான் இது. பரவாயில்ல, வெரி குட். எஸ்கேப் ஆயிட்டாரு. எஸ்கேப் ரொம்ப சுதாரிச்சிட்டாரு. நீங்க சொன்னமா எல்லாத்தையும் கபால் கபால்னு சுதாரிச்சு ஆன்சர் பண்ணிடுறாரு. சரி, இப்போ வந்துட்டு நீங்க எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டீங்க. நீங்க இப்போ உங்களுக்கான ராபிட் ஃபயர் இது. உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நாங்க வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்போம், நீங்க வந்து உண்மையா ஆன்சர் சொல்லணும். ஓகேங்களா சார்? இந்த 25 வருஷ சினிமா வாழ்க்கையில இவர் கூட நம்மளால நடிக்க முடியாம போச்சே அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒருத்தர்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் எனக்கு தெரிய ரஜினி. செந்தில் சார் அவர் கவர்மெண்ட்டுடைய காம்பினேஷன் தானே அவர். ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இல்லைன்னா முடியாதுல்ல. ஓகே, ரெண்டு பேரும் பெரிய ஒரு லாரல் காலி மாதிரி தானே அந்த நேரத்தில் அந்த ஃபீலிங். ஓகே, விவேக் அவரும் நல்ல ஒரு அருமையான ஒரு
காமெடியர் அவர். அவர் பண்ணதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? இப்ப படத்துல அவர் படத்துல ரொம்ப ரொம்ப ரசிச்சு சிரிச்சது வந்து நம்ம அந்த படிக்காதவன் ஒரு படத்துல. ஆமா. அதுல கண்ணாடி ரூம்ல போய் உட்கார்ந்து அழுவாரு. அசால்ட் ஆறுமுகம். உள்ளவே அழுகிறப்ப நான் ரொம்ப வாய் விட்டு சிரிச்சிட்டேன். சிரிச்சுட்டு அவருக்கே போன் பண்ணி சொன்னேன், என்னால் தாங்கவே முடியலடா அவள, ரெண்டு பேரும் போட வடந்தான் பேசிக்கிறோம். அந்த கண்ணாடியை பார்த்து ரொம்ப நேரம் அழுதுட்டு அப்புறம் அவனே சரி பண்ணுவான். ஆமா. சரி பண்ணிட்டு அளப்படாது அப்படின்ட்டு வருவான். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சிரிப்பு வந்தால் கண்டிப்பாக சிரித்தேன் நான். யாராக இருந்தேன் கவுண்டமணி சார், அவர் அண்ணன் பெரிய லஜன், அவர் வந்து பெரிய மிகப்பெரிய நடிகர். அவர் நீங்கள் அவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லா காமெடியும் யாரும் செந்திலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவரை வச்சு ரொம்ப பேர் அப்படியே அவர் கூட ட்ராவல் பண்ணி போய் திரையுலகத்தில் வந்தவங்களாம் நிறையா இருக்காங்களே. அவர் தமிழ் சினிமாவில் கொடிக்கிட்டு பிறந்தவரில்ல. ஆமாம். என்னை பார்த்தனா முந்தி ஒரு உள்ளியாக இருப்பேன் ஆள். அந்த ஒரு படத்தில் வரவேற்றா சில பார்த்தேன், ஒரு படத்தில் ஆட்டோ தொடச்சிக்கிட்டு இருப்பேன். யாரும் அந்த இந்த ஓனானுக்கு பனியன் போட்ட மாதிரி ஒருத்தர் நிற்கிற அப்புறம் வீட்டு வளர்ந்து கேரக்டருக்கு பேர் வச்சுருவார். அவர் அவர் பெரிய ஜம்பவன். அவர் கோவை சார்லாம சாதாரண நடிகா, பெரிய நடிகாச்சு. உங்கள் காம்பினேஷன் வேறு அப்படி. ஆமாம் ஆமாம். மனோரமா அம்மாவுக்கு பின்னால் அவங்க ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க லேடிஸில் வந்து ரொம்ப பேர் கிடைக்கல. இனிமேல் இன்னும் இன்னும் வரலையே. நீங்கள் எவ்வளோ பேரை சிரிக்க வச்சுருக்கீங்க? ஆயிரம் லட்சக்கணக்கான பேரை சிரிக்க வச்சுருக்கீங்க. பட் உங்களை சிரிக்க வச்ச ஒரு காமெடியன்ஸ்னா டாப் த்ரீ ஃபேவரட் காமெடி அப்படின்னா? நிறைய காமெடியன் இருக்காங்க. தங்கவேலி, என்எஸ்கே, சூரியராஜன் சார் ரொம்ப சிரிக்க வைப்பார். நாகேஷ் ஒரு டைலாக்ல சிரிக்க வச்சுருவாங்க. அவங்களாம் அவங்களாம் பெரிய பெரிய மேதைகள். அவங்களாம் மனோரமா ஆட்சி இருக்காங்கல்ல, அவங்க தங்கவேல கேட்பாங்க. ஏயா வெக்கமா இல்லை உங்களுக்குலாம், நீங்களாம் ஒரு ஆம்பளையா, உங்களுக்கெல்லாம் எதுக்கு மீச அப்படின்னு அந்த அம்மா கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், தங்கவேலு ஏமா நாங்கள் என்ன வாங்கியா வச்சுக்கிறோம், அதான் வளருது. அதே மாதிரி சூரியராஜன் ஐயா அவர் படத்தில் சொல்லுவார், பக்கத்தில் ஒருத்தன் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருப்பான், ஆனு வாய மூடுறா முதுகெலம்பெல்லாம் தெரியுது. ஆனால் அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப மிரண்டில் போயிடும். சாதாரண காமெடி நடிகர். இவர் கூட நடிக்கும்போது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு ஹீரோ. அப்படிலாம் இல்லை, உள்ள இறங்கியாச்சுன்னா ஃப்ரீயாக போயிடுது. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுக்குமே பதில் சொல்ல, அப்புறம் எல்லாத்துக்கும் பெனால்ட்டி தான் வாங்க. நீங்கள் எதுக்குற பெனால்ட்டி? எனக்கு பெனால்ட்டி போட்டால் சரி. ஐயோ இது வந்து செல்ல பெனால்ட்டி இல்லை. என்னன்னு கேளுங்களேன், இப்போ ஒருத்தர் கூட நடிக்கும் போது நான் ஃப்ரீயாயிருவேன் முதல்ல. உங்களுடைய திறமையை அப்படியே வெளிக்கொண்டு வந்த, ஃபுல்லாக வெளிக்கொண்டு வந்த ரெண்டு டேரக்டர் பி சேகர், ஓகே சித்திக் சார், உள்ள இந்த சரக்கெல்லாம் எடுத்து வெளியே தூக்கி போட்டு எல்லாருக்கும் கொடுத்து. அதில் நம்பர் ஒன்று விசேர் சார், அவர் தான் அந்த அடிமட்ட வாழ்க்கையை என் மூலியமாக வெளியே கொண்டாந்து அவரை மறக்க முடியாது. ஓகே, இவர் காமெடி பண்ணால் நமக்கு சிரிப்பே வரலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு ஆக்டர், ஒரு காமெடியன் யாராவது இருக்காங்களா? அதை நான் சொல்ல விரும்பலை. ஏன், எதுக்கு சிரிப்பு இல்லைன்னா டிவியை மாதிரி வெளியே போயிடலாம். 25 வருஷ சினிமா வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட மூணு விஷயம் சொல்லுங்கள். அதாவது நல்ல சினிமாவில் பல விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த திரையுலக நடிப்பை நான் வந்து சினிமாவில் வந்தே கற்றுக்கிட்டேன். நான் நடிப்பாக இருந்தாலும் இங்கே எடுத்துக்கிட்டது விஷயம் ஒன்று. இதில் வந்து சில முகங்கள் வந்து சரியாக தெரியாது. அந்த பாட்டிலே சொல்லியிருப்பார் டைரக்டர், அழகாக அந்த பாட்டில் வந்துடுறோம். எம்ஜிஆர் பண்ணார், ஒரு படத்தில் பண்ணார், ரொம்ப முகம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட் சொன்னது அது. ரெண்டாவது நான் சொல்கிறது வந்து ஒரு படத்தில் சொல்கிறார், பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைப்பானே, புலியின் பார்வையில் வைப்பானே, இந்த பாலும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைப்பானே, இதையே போர்வையில் மறைப்பானே. யார் என்ன நினைக்கிறான்னு இந்த சினிமாவில் தெரியாது. ரெண்டாவது விஷயம் அட்டாசம், அதை கண்டுபிடிச்சு நீங்க ஜெயிக்கிறதா பெரிய கில்லாடித்தனம். கில்லாடித்தனம். ஆனா கண்டு பாட்டில் இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, கண்டுபிடிக்க முடியாது என்ன நினைச்சு உங்கள்ட்ட பழகுறானே தெரியாது சினிமாக்குள்ள. ஓகே, போன உடனே ஆரி அவனையெல்லாம் உள்ள விட்டா அப்படி கண்ணு முன்னால நடக்குது. மூணாவது விஷயம், நல்ல வெற்றியை கொடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு இதில் நிற்கலாம். நிற்கலாம். வெற்றிக்கு மட்டும்தான் இப்போ இவர் தான் என் குரு அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா இந்த சினிமாவில் யார சொல்றீங்க? ராஜகிரண் தான் எனக்கு ஒரு கேரக்டர் ஆசிரியா கொடுத்து எனக்கு. அதுக்கப்புறம் கமல் சார் படம் மூலமா
கமல் சார் நிறைய விஷயம் அவர் கூட நடிக்கிறப்ப எனக்கு நிறைய சொல்லுவார். ஓகே சூப்பர். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற இல்லைனா யாருக்காவது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தவங்க யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், யாராவது ஒருத்தவங்களுக்கு சாரி சொல்லணும்னா யாருக்கு சார் சொல்லுவீங்க? என்னை பெற்றதுக்கு ரொம்ப நன்றிமான எங்கள் அம்மாட்ட நான் சொல்லணும். ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, ஏ நான் தான் ஏன் அவனுக்கு அடிமை பொத்தினேன், ஏ நான் தான் ஏன் அவனை கூட்டி போனேன், ஒருத்தர் நான் தான் அவனை லாரியில் ஏற்றி விட்டேன், ஒருத்தர் நான் தான் அம்மா. நான் எல்லாத்தையும் சொல்கிறது நான் என்னன்னா எங்கள் அம்மா பக்கலாம் எல்லாம் செஞ்சுருப்பீங்க இல்லை. அதனால் முதல்ல என்னை பெத்த என் தாய்க்கு முதல்ல நன்றி. சாரி வந்து எனக்கு தான் சொல்லணும். ஆமாம், ஏன் விட்டுருக்குது விட்டுரு அந்த ஏரியாவை காலி பண்ணிடும். ஓகே அப்போ தேங்க்ஸோடு வச்சுப்போம். ஆமாம் ஓகே. ஸோ தேங்க்ஸ் வந்து அம்மாவுக்கு சொல்வீங்க. ஸோ ரேபிட் ஃபயர் ரவுண்ட் நம்ம இப்போ முடிச்சாச்சு. ஆனால் என்ன தான் நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணாலும் நிறைய விஷயத்துக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணவே இல்லை, அதனால உங்களுக்கு கண்டிப்பாக செல்லமாக ஒரு பெனால்ட்டி இருக்குது, அது உங்கள் டேரக்டர் தான் கொடுக்க போகிறாரு. என்ன என்ன டேரக்டர் சார், என்ன நீங்கள் முடிவெடுத்திருக்கீங்க? பாட்டு பாட சொல்லுவோமா? சூப்பர் பாட்டு பாட சொல்லுங்க. தென்னாலிராமனில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டில் ஒரு வரி நல்ல வரி இருக்குது. ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணுற நேரத்தில் ஊற்றெடுத்து பாட்டு வரும் தட்டுற தாளத்தில்னு ஒரு பாட்டு புலமை பற்றி எழுதியிருக்காரு. அதில் ஒரு சரணம் நல்ல சரணம். பிற சிரிக்க பார்த்து சிரிப்பேன், அவர் முகத்தை பார்த்து ரசிப்பேன், பிற சிரிக்க பார்த்து சிரிப்பேன், அவர் முகத்தை பார்த்து ரசிப்பேன், அதில் இருக்கும் சுகத்தை நினச்சி நினச்சி கண்ணீர் வடிப்பேன், அதில் கவலையை மறப்பேன், என் கலையும் இதுதான் என் தொழிலும் இதுதான். அட ரம்ப பரம்ப 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 பரம்யமாய் பாடு, அட பம்ப ப பம்ப ப பம்ப ப பம்ப ப பம்பரம் போலாடு. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சூப்பர். இதான் பெனால்டி. ஆமாம், இதான் இந்த மாதிரி அன்பாக தான் நாங்கள் வந்து பெனால்டி கேட்குறோம், வேற எதுவும் கேட்க மாட்டோம். இப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு சார் ஏதாவது ஒரு சீன் உங்களோட ஃபேவரட் சீன் இல்லை எங்களோட ஃபேவரட் சீன் ஏதாவது ஒன்று அதில் பேசின ஒரு டைலாக் நான் ரியலாக நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் பேச பார்த்து ஒரு வாட்டி நாங்கள் ரசிக்க கூடாதா? Shut up, Natsal, go up, come off tea. பேச்சுக்கு பேச்சு எதிர் பேச்சு. சிங் இந்த ரை ஐ ஆம் ஸ்வயிங் இந்த ரை. எனக்கடா எண்டு காடு போடுறீங்க, எனக்கு எண்டே கிடையாதுரா. நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் தென்னாலிராமன். ஓகே சூப்பர், அதுவும் நடிச்சு முடிச்சாச்சு, இப்போ பாடி முடிச்சாச்சு. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ஹாவி ஓவர். இல்லை என்ன நடக்க போகுது அப்படி யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இன்னொரு காஃபி வித் டிடி பவர்ட் பை விஜய் சென்னை கோ பிரசன்டட் பை சன்னி. Coffee with DD, powered by VBJ Chennai, co-presented by RAN India. Well, இப்போ என் கூட வைகை புயல் அண்ட் தெனாலிராமன் படத்தோட யங் டிரெக்டர் யுவராஜ் அவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம விளையாட போகிறது ஹாவ் யூ எவர். எஸ்னா நீங்கள் காங் அடிக்கணும், நோனா ஹார்ன் ஆட்டோ ஓட்டணும். சிம்பிள். இப்போ என்ன செய்வீங்க நீங்கள்? இப்படி பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார், அந்த மாதிரி என்ன கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது நீங்கள். ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். ஸோ டைரக்டர் ஆகணும்னு நினச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லை இல்லை, தெளிவாக இல்லை. என்னைக்காவது சார் இந்த படத்தை ஏன்டா நம்ம நடித்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதோ காரணம் இருக்கலாம். நிறைய இருக்கு. பக்கத்தில் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் வெளியே வந்துட்டு போகிறாங்க. ஓகே, என்னைக்காவது கூட நடிக்கிறவங்க ஐயோ சப்பா அப்படின்னு உங்களை இரிட்டேட் பண்ணியிருக்காங்களா உங்கள் கூட நடிக்கிறவங்க யாராவது? அது வரத்தான் சொல்லி கொடுக்கும்போது வரத்தான செய்யும். ஓ அப்படி அப்படி கூட நடிக்கிற சக நடிகர் சின்ன சின்ன நடிகருக்கு சொல்லி தரத்தை தருவோம். அப்போ சில நேரத்தில் கொஞ்சம் லேசாக மூக்கில் ரத்தம் வரும், காதில் ரத்தம் வரத்தான் செய்யும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்பிக்கை. எஸ் ஆர் நோவா சொல்லுங்க. ஆ எஸ் சார், எஸ் அதான் அதான் எஸ் ஏ அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னைக்காவது நிறைய ரீடேக் வாங்கி ஒரு ஷாட் வந்து ஏன்டா இவ்வளோ ரீடேக் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கோபப்பட்டிருக்கீங்களா? கோபம்
ஆக்ரோஷமானதாங்க கோவம் வந்து அந்த நேரம் ஜெயிலுக்குள்ள போயிருக்கணும் சினிமாவுக்கு வந்திருக்க முடியும் அப்ப நோ காமெடியில நாம தான்டா பெஸ்ட் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா இல்லை நினைச்சதே இல்லையா அப்படி பெஸ்ட் நீங்க தானே பேஷ் பேஷ் சூப்பர் சீரியஸ் சீன் நடிக்கும் போது கஷ்டப்பட்டிருக்கீங்களா பேத்தாசா பேத்தாசா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க உள்வாங்கி தானே பண்ணது அது கொஞ்சம் நிறைய அதுக்கு வந்து அதை ஃபீல் பண்ணி கொண்டு வரணும்ல ஏன்னா காமெடி உடைய ஏரியாவில் இருந்து அந்த ஏரியாவுக்கு மாறணும்ல தன்னுடைய மனநிலையை மாற்றி தான் நான் ஓகே என்னைக்காவது வந்துட்டு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஐயோ நாம நம்மளால் முடியுமா இது எனக்கு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் உங்கள் மேலே வந்திருக்கா பீதி வந்திருக்கு பீதி டவுட் இல்லை பீதி இல்லை அப்படியே டர்ராயிதான் அப்படியே லேசா அப்படி போய் அப்படியே கரெக்டாக பிடிச்சி தப்பி ஜஸ்டே போய் ஓகே அப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் வண்டி கரெக்டா அவர் மணி அடிச்சதோட நாம சட்டை எடுத்து மூடுறோம் ஏன்னா நம்மளோட கேள்விகள் முடிஞ்சு போச்சு எப்பயுமே உங்க கடை திறந்தே இருக்க நல்லா இருக்கு வியாபாரம் நல்லா ஓடுது இதே சட்டை எடுத்து இழுத்து மூடுறீங்க ரொம்ப நன்றி நல்ல டிவி ரொம்ப அருமையா ஓடுது ரொம்ப சந்தோஷமா பள்ளியில விட்டாச்சுப்பா கடையை மூடு ஓகே பிஃபோர் வி சைன் ஆஃப் யுவராஜ் ஒரு க்வெஸ்சன் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நிறைய ப்ரெஷர் இருக்கும் பட் சில பேசிக்கான விஷயங்கள் சார் சொன்னார் எல்லாருமே ஒன்றா வந்து இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ரீசன்னா நீங்கள் என்ன ரீசனை எடுத்து முன்னாடி வைப்பீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் வடிவேலு அந்த ஒரு ஆளுக்காக கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்க போறீங்க அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு வெரைட்டி ரோல்ஸில் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக அதுக்காக பார்க்கணும் அண்ட் எப்படி சாரை தான் வச்சு எடுக்கணும் நீங்கள் கன்ஃபார்ம்டாக ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இதை பண்ணீங்களா இல்லை இட் ஜஸ்ட் ஹேப்பன்டா இல்லை நம்ம மைண்டில் ஸ்கிரிப்ட் எழுதும் போது போகும்ல விஷுவலா நம்ம நமக்குள்ள ஒரு நடிகரை ஃபிக்ஸ் பண்ணி எப்படியே போகும்ல அந்த மாதிரி ஏற்பட்டது தான் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் படம் மாதிரி பண்ணீங்க செகண்ட் படமே ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நீங்கள் பண்ணீங்க ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறீங்க அண்ட் சார் வேற வச்சு பண்ணுறீங்க ஸோ எப்படி எப்படி மைண்ட் செட் மாத்துனீங்க எப்படி நீங்க ரொம்ப இது உள்ள இருந்ததா ரொம்ப இல்ல நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம மாரல் ஸ்டோரிஸ் படிச்சிருப்போம் இல்லையா நான் டீடைல்லாம் ஸ்கூல்ல படிக்காம வந்திருக்க மாட்டோம் அப்பத்துல இருந்தே நம்மளோட ஹீரோ என்னோட ஹீரோலாம் தெனாலிராமன் பீர்பால் இவங்க தான் நம்ம அவங்க தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் அதான் படிச்சிருக்கோம் ஸோ அதை வந்து முதல் படமா பண்ணணும் அதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே வந்து கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்கும் ஸோ அதுக்காக ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் பண்ணலாம் தான் பண்ணோம் ஓகே வெரி குட் ஸோ உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் பெரிய ஹிட் ஆனோன்னு ஐ வுட் லைக் டு கிவ் யூ மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் திஸ் மூவி அண்ட் சார் ரொம்ப 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 நன்றி மனசார நன்றி ஏன்னா இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்கார்ந்துட்டு அதுக்காகவே உங்களுக்கு நான் என்னுடைய தேங்க்ஸ் 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 சொல்லிக்கிறேன் பட் ஒரு ரீஎன்ட்ரிக்கு வந்திருக்கீங்க 2 இயர்ஸ் கேப் எடுத்திருக்கீங்க ப்ளீஸ் இதுக்கு மேலே கேப் எடுக்காதீங்க எங்களுக்கு வேண்டாம் டேப் மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கட்டும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை பார்த்து நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க வாட் யூ ஹேவ் டு சே என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க எல்லா இன்றைக்கி விஜய் டிவி மூலிமா இன்றைக்கி எல்லா மக்களையும் அந்த தென்னாலியாமன் படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் விஜய் டிவி மூலிமா எல்லாரையும் சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் சந்தித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு எல்லாருமே ஒரு சின்ன ஒரு மூலிமா நான் சொல்லிக்கிறேன் தயவு பண்ணி இந்த படத்தை அனைத்து மக்களும் போய் கண்டிப்பாக இந்த தெனாலிராமனை பார்த்தே ஆகணும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு நல்ல தருணத்தில் திரும்ப திரும்ப விஜய் டிவிக்கு வாங்க ப்ளீஸ் விஜய் டிவி அடிக்கடி வந்துட்டு போங்க வில் பி வெரி கண்டிப்பாக கண்டிப்பாக அது நோ அது நோ இப்போ ஆமாம் வச்சுக்கிறோமா ஓ இப்போ ஆமாம்னு வச்சுக்கோமா ஓகே தேங்க்யூ லைட்டாக நான் கொஞ்சம் மிரண்டுட்டேன் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் விஜய் வழங்கும் ஒரு கிஃப்ட் விஜய் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஓகே நரசூஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் Thank you, sir. Thank you, sir.